ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நடிகர் சிவகார்த்திகேயன் பற்றி d.imman கூறிய குற்றச்சாட்டுக்கு d.imman-னுடைய முன்னாள் மனைவி பதிலளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் ரொம்ப பாவம், அவர் ரொம்பவே டீசெண்டான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இதை பற்றின டீட்டெயிலான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் வளம் வந்த முன்னணி இசையமைப்பாளர் ஒருத்தர் தான் d.imman. இவர் ரீசெண்டாக கொடுத்த ஒரு பேட்டியில் ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். அதாவது, சிவகார்த்திகேயன் எனக்கு பண்ணது மிகப்பெரிய துரோகம், அதை வெளியில் சொல்லவே முடியாது. இனிமேல் இந்த ஜென்மத்தில் அவர் கூட சேர்ந்து நான் பயணிக்க மாட்டேன். ஒருவேளை அடுத்த ஜென்மத்தில் நான் ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த துரோகத்தை பற்றி நான் அவர்கிட்டயே சொல்லிட்டேன். ஆனால் அவர் என்ன பதில் சொன்னாரு அப்படிங்கிறத என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாது. சில விஷயங்களை நான் மூடி மறைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு குழந்தைங்களுடைய எதிர்காலம் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு d.imman. அவர் சொன்ன இந்த விஷயம் ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருந்துச்சு. இந்த சிச்சுவேஷன்ல d.imman-னுடைய முன்னாள் மனைவி மோகினா சிவகார்த்திகேயன் பத்தி பேசிருக்காங்க. அப்படி அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயன் ரொம்பவே நல்ல மனுஷன், அவரு உண்மையாவே பாவம், நாங்க பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு அவர் நினைச்சாரு. எந்த ஒரு நண்பனுமே பிரியக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாரு. இமானுக்கு சிவகார்த்திகேயன் விவாகரத்து விஷயத்துல எந்தவித சப்போர்ட்டும் பண்ணல, அதனாலதான் அவரு இப்படி எல்லாம் பேசியிருக்காரு. இந்த ஒரு ரீசன்காக தான் சிவகார்த்திகேயன் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டை அவரு வச்சிருக்காரு. வாய்ப்பு எதுவும் முன்னாடி மாதிரி இப்ப வரதில்ல அப்படிங்கறதுனால இப்படி எல்லாம் பேசி பப்ளிசிட்டியை தேடிக்கிறாரு d.imman. இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க d.imman-னுடைய முன்னாள் மனைவியான மோகினா. இப்போ இந்த விஷயம் தான் சோசியல் மீடியாலலாம் பயங்கர வைரலான டாபிக்காக போய்கிட்டு இருக்கு. இதை பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.